பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தனுஷ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வெளியானது அசுரன் திரைப்படம் இந்த படத்தை ஏண்டா பார்த்து தொலைத்தோம் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் நிச்சயம் நொந்து கொண்டிருப்பார் அந்த அளவுக்கு அவரை விழி பிதுங்க வைத்து விட்டது முரசொலி மூல விவகாரம் அசுரன் படம் பஞ்சமி விவகாரம் பற்றி பேசியதை மு ஸ்டாலின் பாராட்டி பேச பிடித்துக்கொண்ட கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் முரசொலி பத்திரிகை கட்டிடமே பஞ்சமி நிலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்றார் இதற்கு பதிலடி கொடுக்கிறேன் என்று அவசர அவசரமாக பட்டாவை காட்டியது திமுக பட்டா இருக்கட்டும் மூலப்பத்திரம் எங்கே என்று கேள்வி எழுப்பினார் ராமதாஸ் பாமகவை அடுத்து பாஜகவினரும் இதனை வசமாக பிடித்துக் கொண்டனர் ஆனால் மூலப்பத்திரம் எங்கே என்ற கேள்விக்கு மு ஸ்டாலினிடம் இருந்து இப்போது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை இது கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் கூட எதிரொலித்தது நிலையில்தான் தனுஷின் அடுத்த படமான கர்ணன் திரைக்கு வந்திருக்கிறது இதுகுறித்து குறித்து சேர்ந்த காயத்ரி ரஹ்ராம் தனது ட்விட்டர் பக்கத்தில் அசுரன் படம் பார்த்துவிட்டு ஸ்டாலின் சொன்ன கருத்தால் தான் முரசொலி அலுவலக இடம் பஞ்சமி நிலம் அதற்கு மூலப்பத்திரம் இல்லை என்கிற உண்மை வெளிவந்தது அதேபோல் கர்ணன் படத்தையும் பார்த்து ஸ்டாலின் கருத்து சொன்னால் வேறு ஏதேனும் உண்மைகள் வெளிவந்து சமூகத்திற்கு பேருதவியாக இருக்கும் என நக்கலாக குறிப்பிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் படம் பார்த்து கருத்து சொல்வாரா காத்திருப்போம் நன்றி